ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிக் எயிட் யூனிக் எயிட்டில் வந்து திருக்குறள்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது ஸோ அதுக்கான இது நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கான கண்டென்ட் என்னென்ன திருக்குறள் அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ திருக்குறளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்ட் ஃபோர் பார்த்துருந்தோம் பார்ட் ஃபோர் ரிலேட்டட் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து பார்ட் ஃபைவ் பார்க்க போறோம் பார்ட் ஃபைவ்ல வந்து என்ன அதிகாரம் பார்க்க போறோம் அப்படின்னா வான் சிறப்பு பார்க்க போகிறோம் வான் சிறப்புல வந்து எதை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மலையின் பெருமை மலையோட பெருமை என்ன அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க வான் சிறப்புல ஓகேங்களா ஸோ இப்போ குரலுக்கு போகலாம் குரல் ஒன்னில் வந்து என்ன லெவனில் வந்து என்ன அப்படின்னா டென் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் லெவல்த்து பார்த்துருப்போம் கடவுள் வாழ்த்து அந்த அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் ஒரு பத்து குரல் பார்த்துருப்போம் ஸோ அதோட கண்டினியூஷன் இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து என்ன அப்படின்னா வான் சிறப்பு வான் சிறப்பு வந்து மலையின் பெருமை பற்றி சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஸோ குரல் லெவன் வந்து என்ன அப்படின்னா வானின் உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் பாற்று வானின் உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் பாற்று அப்படின்னா என்ன மீனிங்னா மழை பருவம் தவறாது பெய்யணும் அப்படின்னா அப்படி பெஞ்சிச்சுன்னா உலகத்து உயிர்கள் வந்து வாழ்ந்து வருவதால் அம்மலை அமிழ்தம் என்று எண்ணத்தக்கதாகும் இப்போ வந்து மழை வந்து பருவம் தவறாது ஒரு ப கரெக்டாக பெய்ய வேண்டிய நேரத்தில் பருவம் மாறாமல் பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த அந்த பெய்யுறனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுமே வாழ்ந்து வருது மழை வந்து பருவம் தவறாமல் கரெக்டாக பெய்கிறனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுமே வாழ்ந்து வருகிறது ஸோ அதனால அந்த மலையை வந்து எதவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மலையை நம்ம வந்து ஒரு அமிழ்தமா கன்சிடர் பண்ணிக்கலாம் அமிர்தமா எண்ணத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலை வந்து பருவம் தவறாம பெய்யுது பெய்யுது பெய்ய உலகத்து உயிர்கள் வந்து வாழ்ந்து வருவதனால அந்த மலை அமிழ்தம் என்று எண்ணத்தக்கதாகும் இப்போ இந்த குரலை படிச்சீங்கன்னா அதுக்கான மீனிங் உங்களுக்கு நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிரும் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று என்று உணரக்கூடியது ஓகேங்களா ஸோ அமில்தம் என்று நம்ம நினச்சிக்கிலாமா இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்த குரல் டுவெல்லில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபேமஸான குரல் எல்லாத்துக்குமே இந்த குரலை பற்றி தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மலை ஐ ரிப்பீட்டட் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மலை இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா உண்ப உண்பவர்களுக்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகவார்க்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மலை அதாவது சாப்பிட்றதுக்கு விளைச்சல் சாப்பிட்றதுக்கு வந்து நம்மளுக்கு விவசாயத்தில் விளைச்சல் வேணும் ஸோ அந்த விளைச்சலுக்கு அது உதவுறது மட்டும் இல்லாமல் நம்ம குடிக்கிறதுக்கும் அது அந்த சாப்பிட்றவங்களுக்கு அதுவே வந்து ஒரு உணவாகவும் ஒரு பருகக்கூடிய நீராகவும் இருக்குது மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்ணத்தக்க உண்பவர்களுக்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு அதாவது சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி உணவுப் பொருட்களை விளைவித்து தர்றதுக்கு மழை உதவுது அதோடு நிறுத்துறதில்ல அது மட்டும் இல்லாம அந்த உண்பவர்களுக்கு அது ஒரு பருவதற்கு ஒரு தானும் ஒரு உணவாகவே இருக்கு ஸோ மெயின் உணவு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு அது உதவி இருந்தாலும் அதுவும் ஒரு உணவாகவும் இருக்கு மழை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த திருக்குறள்ல ஸோ இப்போ வந்து இதுக்கான குரல் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை ஓகேங்களா இதுதான் அந்த குரலுடைய மீனிங் வந்து என்னென்னா உண்பவர்களுக்கு தக்க உணவுப் பொருளை விளைவித்து தருவதோடு பருகுவார்க்கு தானுமே ஒரு உணவாய்ப்பது தான் மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலையின் சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்தது குரல் பதிமூணு குரல் பதிமூணுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுழற்றும் பசி விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி அப்படின்னா என்னென்னா மழை வந்து பெய்யாமல் போகுமானால் மழை வந்து இப்போ சப்போஸ் பெய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா கடல் சூழ்ந்த இந்த அகன்ற உலகம் இருந்தும் கூட பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் மழையே பெய்யாமல் போச்சுன்னா கூட எவ்வளோ கடல்களால் வந்து இப்போ நம்ம இந்த உலகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட கடல்களால் நிரப்பப்பட்டிருக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ தண்ணி அதிகமாக இருக்கும் இருந்தாலுமே கூட மழை பெய்யலை அப்படின்னா இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் பசியால் கண்டிப்பாக வாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ ஸோ எவ்வளோ கடல் சூ கடல் இருந்தாலும் சரி கடல் தண்ணி இருந்தாலும் சரி அந்த மழை வந்து பெய்ய பெய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களுமே வந்து பசியால் வாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்துள் தொழில் நின்றுடற்றும் பசி மழை வந்து பெய்யாம போச்சு அப்படின்னா இந்த கடல் சூன்ற அகன்ற உலகமா இருந்தாலும் கூட பசி வந்து உள்ள நிலச்சு நின்று உயிர்களை வருத்தும் அடுத்தது பதினாலு குரல் பதினாலு ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்கொன்றிற்கால் ஏரின் உலார் புலவர் புயல் என்றும் வாரி வழங்கொன்றிற்கால் ஏரின் உலார் உழவர் புயல் என்றும் வாரி வழங்கொன்றிற்கால் என்ன அப்படின்னா மழை என்னும் வருவாய் வளம் வந்து குன்றியிருச்சு வருவாய் வளம் வந்து குன்றி விட்டது குறைந்து விட்டது அப்படின்னா அதாவது அந்த உணவுப் பொருட்களை உண்டாக்கக்கூடியது மலை உழவரும் ஏர் கொண்டு உழமாட்டார்கள் உழுகிறவன் கூட உழவர் கூட எடுத்து உழ உழவு செய்ய மாட்டாங்க ஓகேங்களா இப்போ மழை வந்து இல்லை அப்படின்னா உழவர் கூட ஏர் எடுத்து உழவு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் எந்த குரலில் கொடுத்துருக்காங்க ஏரின் உலார் உழவர் புயலனும் வாரி வளங்கொன்றை கால் மலைங்கிற ஒரு வருவாய் வளம் குறைஞ்சி விட்டுருச்சு அப்படின்னா அந்த வருவாய் வளம் தான் உணவுப் பொருட்களை உருவாக்குவதற்கு உண்டாக்குவதற்கு தேவையான அனைத்தையும் தருகிறது ஸோ அந்த மலை வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா உழவர் கூட அந்த நிலத்தை வந்து உழமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு திருக்கு திருவள்ளுவர் குரல் பதினஞ்சு என்னன்னா கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் கெடுப்பதும் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் பொய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மலை சாரி பெய்யாமல் பெய்யாம ஒரு வாழ்வை வந்து கெடுக்க கூடியதும் மழைதான் அது மாதிரி மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்களுக்கு துணையாய் பெய்து வல்லதும் மழையே ஒரு மழை வந்து பெய்யாமல் ஒரு வாழ்க்கையை கெடுக்கவும் முடியும் அதே மாதிரி பெய்து ஒரு வாழ்க்கையை காப்பாற்றவும் முடியும் ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்களுக்கு துணையாய் பெய்து காக்க வல்லதும் மழையே இப்போ பெய்யாமல் போய் ஒரு வாழ் வாழ்க்கையை வந்து கெடுக்கக்கூடியதும் மழை தான் மழை இல்லாமல் வறண்டு போன நேரத்தில் பெய்து அது ஒரு வாழ்க்கையை வந்து வழங்கக்கூடியதும் மலைதான் ஸோ மலைக்கு அந்த ரெண்டு வளமும் இருக்கு அதை தான் கொடுத்துருக்காங்க இந்த குரலில் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை குரல் பதினாறு விசும்பின் துளி வீலின் அள்ளாள் அள்ளால் மற்றாங்கே பசும்பொல் தலை காண்பது தலை அரிது விசும்பின் துளி வீலின் விசும்பின் துளி வீலின் அள்ளால் மற்றாங்கே பசும்புள் தலை காண்பு அறிது இதில் என்னென்னா வானத்திலேருந்து விசும ஒரு வானம் ஓகேங்க ஸோ அந்த வானத்திலேருந்து துளி வீழின் மலை துளி வந்து வீழ்ந்துச்ச இல்லாமல் வீழ்ந்தால் அல்லாமல் ஒழிய உலகத்தில் ஓரறிவு உயிராகிய பசும்புள்ளின் தலையையும் கூட காண முடியாது வானத்துலேருந்து மலை வீழலை விழலை அப்படின்னா உலகத்தில் வந்து ஓரறிவு உயிராக இருக்கக்கூடிய பசும்புள் இருக்கு இல்லையா அதோட தலையை கூட நாம் காண முடியாது பார்க்க முடியாது ஸோ அப்போ மழை தான் மெயின் அந்த மழை இல்லை அப்படின்னா அந்த ஒரு புல்லு கூட முளைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மீனிங் என்னென்னா மழை மா வானத்துலேருந்து மழை பெய்யலை அப்படின்னா ஒரு புல்லு கூட முளைக்காது ஸோ மு புல் வந்து ஒரு ஓரறி உயிர் ஈஸியாக வந்து அது முளைச்சிரும் ஸோ அதுக்கு நிறையா இதெல்லாம் தேவையில்லை ஈஸியாக முளைச்சிரும் பட் அதுவே கூட இருந்து மழை பெய்யலை அப்படின்னா கண்டிப்பாக அது முளைக்காது அதோட தலையை கூட நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் மழை பெய்யணும் பெய்ந்தால் ஒழிய நம்ம அந்த புல்லலாம் பார்க்க முடியும் பெய்யலை அப்படின்னா அது வரைக்கும் நம்ம அந்த ஓரறி உருவாகிய புல்லை கூட நம்ம பார்க்க முடியாது இந்த உலகத்துல அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதைத்தான் திருவள்ளுவர் வந்து விசும்பின் வீலின் நல்லார் மற்றாங்கே பசும் பொல் தலை காண்பு அரிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது குரல் பதினேழு நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் இந்த மேகம் வந்து கடலிலிருந்து நீரை கொண்டு அதன் இடத்திலே பெய்யாமல் விடுவானால் பெரிய கடலும் தன் பலம் குன்றி போகும் மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதன் இடத்திலே பெய்யாமல் விடுச்சு இப்போ மேகம் வந்து இருந்து தண்ணி எடுத்துட்டு திருப்பி அதுக்கிட்டே பெய்யலை போனச்சுனா கூட அந்த பெரிய கடல் கூட வற்றி போயிடும் குன்றி போயிரும் குறைந்து போயிடும் கடல் வளம் கூட குறைஞ்சிரும் கடல் தண்ணி கூட குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் சொல்லியிருக்காங்க இந்த திருக்குறளில் இந்த திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேகம் மலையிலிருந்து நீரை கொண்டு வந்து பெய்யணும் ஓகேங்களா மேகம் வந்து மழையாக பெய்யணும் இப்போ இருந்து தான் மேகம் வந்து நீர் எடுத்துக்கும் ஸோ எடுத்துட்டு அது வந்து மழையாக பெய்யும் அப்படி பெய்யலைன்னா கூட என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த அவ்வளவு பெரிய பரந்த அகன்ற கடல் பரப்பு கூட குன்றிவிடும் வலிமை குறைந்து விடும் அதோட பரப்பு குறைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கடலே கூட குன்றிவிடும் அதைத்தான் வந்து இந்த குரல்ல சொல்லியிருக்காரு நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழில் தான் அல்காதாகிவிடும் மழை பெய்யலை அப்படின்னா அவ்வளவு பெரிய கடல் கூட வற்றி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது குரல் பதினெட்டு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வறக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு அப்படின்னா மழை பெய்யாமல் போகுமானால் இந்த உலகத்தில் வானோர்க்காக நடைபெறக்கூடிய திருவிழா கூட நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ மழை வந்து பெய்யாமல் போச்சு அப்படின்னா வானோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நடைபெறக்கூடிய திருவிழா கூட நடக்காது அது மாதிரி நாள் வழிபாடும் நடக்காது மழை பெய்யாம போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு வானோர்க்கு கூட எந்தவித திருவிழாவும் நடக்காது இந்த மழை பெய்யாவிடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த குரல் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் மலை வந்து வானம் வழங்காதெனின் வானம் தன் மழையை பெய்யாவிடில் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லாது ஒழியும் இப்போ அந்த மழை வந்து பெய்யலை அப்படின்னா தானம் தவம் இது ரெண்டுமே வந்து இல்லாம போயிடும் தானம் வந்து நம்ம மத்தவங்களுக்காக செய்கிறது தவம் வந்து தமக்காக செய்வது ஓகேங்களா இது ரெண்டுமே வந்து இல்லாம அழிந்து போயிடும் மழை இல்லைனா அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதைத்தான் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதேனின் வானம் வந்து அதோட மே மலையை நம்மளுக்கு வழங்கல அப்படின்னா தானமும் இந்த உலகத்தில் அழிஞ்சு போயிருக்கும் தவமும் அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது குறள் இருபது நீரின் ரமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின் ரமையாதோளுக்கு நீரின் ரமையாது உலகினின் யார் யார்க்கும் வானின் ரமையாது ஒழு எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி நீர் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் எப்படிப்பட்டவர்களுக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி ஸோ எவ்வளோ வசதியானவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி தண்ணி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை கிடையாது அதே மாதிரி மழை இல்லை அப்படின்னா ஒழுக்கம் கூட நிலை பெறாமல் போகும் இந்த உலகத்தில் ஒழுக்கம் கூட நிலையாக இருக்காது மழை பெய்யலைன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதைத்தான் நீரின் ரமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் சரி ஓகே இதோட இந்த குரல் முடியுது இந்த அதிகாரம் வந்து முடியுது வான் சிறப்பில் மலை பற்றியோடு மலையோட பெருமை பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கோம் அடுத்தது வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் காரிப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் திட்டத்தை வந்து பிரதமர் வந்து பிரதமர் மோடி எங்கே தொடங்கி வச்சார் அப்படின்னா பீகார் மாநிலத்தில் சஹாரியா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் தேக்கரிங்கிற இடத்துல தொடங்கி வச்சுருக்காங்க கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் திட்டம் இந்த திட்டம் வந்து எதுக்காக அப்படின்னா இந்த இப்ப இப்போ லாக்டவுனால புலம்லாம் பெயர்ந்திருக்காங்க இல்லையா நிறையா ஸோ அந்த தொழிலாளர்களுக்கு இடம் விட்டு இடம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை வந்து இது கிரியேட் பண்ணி கொடுக்கணும் ஒரு ஜாப் கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கரீப் கல்யாண் ரோஸ்கார் அபியான் திட்டம் அப்படிங்கிறது வந்து பிரதமர் பீகார் மாநிலத்தில் சஹாரியா மாவட்டம் அப்படிங்கிறதுல தேக்கரிங்கிற இடத்துல தொடங்கி வச்சுருக்காங்க ஓகேங்களா ஓகே செகண்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா தமிழக அரசின் வருவாய் நிர்வாக ஆணையராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா பனீந்திர ரெட்டி பனீந்திர ரெட்டி அப்படிங்கிற ஒருத்தவங்கள தமிழக அரசின் வருவாய் நிர்வாக ஆணையர் வருவாய் இருக்கு இல்லையா அத நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆணையரா வந்து பனீந்திர ரெட்டிய நியமிச்சிருக்கு நியமிச்சிருக்காங்க தமிழக அரசுல இருந்து ஸோ தமிழக அரசின் வருவாய் நிர்வாக ஆணையர் யாருன்னா பனீந்திர ரெட்டி கேரிக் கல்யாண் ரோஸ்கார் அபியான் திட்டம் வந்து பிரதமர் எங்க தொடங்கி வச்சார் அப்படின்னா பீகார் மாநிலத்துல தொடங்கி வச்சிருக்காரு சகாரியா மாவட்டம் தேக்கரிங்கிற ஊர்ல தொடங்கி வச்சிருக்காரு பிரதமர் மோடி தான் தொடங்கி வச்சிருக்காரு ஓகே இந்த வீடியோஸ் பற்றி உங்களுக்கு ஏதோ டவுட்ஸு சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ